So friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபோஸ் முறையில முள்ளங்கி மசாலா பண்ண போறோம். சோ இது வந்து ஓபோஸ் குக்கர் யூஸ் பண்ணி பண்ண போறது இல்ல. நம்ம வந்து நார்மல் குக்கர்லயே பண்ண போறோம். சோ இதுக்கு என்னென்ன தேவைன்றது இப்ப பாத்துறலாம். இதுக்கு வந்து முள்ளங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை, கொத்தமல்லி இருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, தக்காளி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள். சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆனியன் போடல, ஏன்னா ஆனியன் வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. சோ அது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்ததுன்னா நீங்களும் கட் பண்ணிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுல செஞ்சாலும் செம்மையா இருக்கும். நீங்க ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனியன் மட்டும் போட்டு தான் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சோ இது எப்படி செய்யறது இப்ப பாத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓபோஸ் குக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஆன் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம இது வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை ஊற்றிக்கிறோம். அப்புறம் 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் லேயர் வைக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுக்கோங்க. ஒரே தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதிகம் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா ஆனியனும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஆனால் பரவாயில்ல இதுலேயே வந்து செம்மையாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து போட்டுடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் முள்ளங்கியை வந்து நம்ம இது மேலே அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து போட்டு லேயரை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இது எதையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குக்கிங் டைப் இது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் வேணும், இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். ஸோ லேயர் வைஸ் எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். ஸோ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே வந்து வெறும் மிளகாத்தூள் தான் போடுவேன். ஸோ அந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து 1200 வாட்ஸில் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு, 1200 வாட்ஸில் வச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 விசில், 5 நிமிஷத்துக்குள்ளே 2 விசில் வரும். ஸோ 2 விசில் வந்ததுன்னா இந்த டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று குக்கரில் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை உங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 4:40 செகண்டில் வந்து ஃபஸ்ட் விசில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது விசிலும் வந்துடுச்சு. இந்த டிஷ் வந்து இன்னொரு 1 விசில் வந்ததுன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஓபோஸ் முறையில் சமைக்கிற கிச்சனோட ஸ்பெஷலே. ஸோ இது வந்து நார்மல் குக்கர்லேயே சமைச்சிக்கலாம். உங்கள் டைமிங்கை பாருங்கள், 5 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இதுதான் இதோட ஸ்பெஷல். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் இதை வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஸ்பெஷல் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்து விடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற ப்ரெஷர் வந்து போயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஓப்போஸில் வந்து எதையுமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும், செம்மையாக இருக்கும். எல்லாமே வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து கடையில் அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும்னா இந்த காயோட ஒரிஜினல் கலரும் அந்த ஃப்ளேவரும் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி செய்யும் போது பாருங்கள், இதோட அந்த கலரும் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாளித்து இதில் ஊற்றிடுங்க, அவ்வளோதான் இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லன்ச் வந்து இதை சாப்பிட்டு போகிறேன்.